ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மிக்ஸ்டான ஒரு வீடியோ பார்க்கலாமா ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டியான வெரைட்டியில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு மிடில் ஹாரம் அட்டிகை டைப் பேட்டன் காசுமாலா டைப் பேட்டன் ரோமாலா டைப்பில் பென் அண்ட் செயின்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வந்து காமிச்சிருப்பேன் இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் திருவான்மீர் ஷோரூமில் இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து பதினாலு கிராமில் வரக்கூடிய ஒரு அரும்பு நெக்லஸ் இது அண்ட் வேஸ்டேஜ் ரொம்ப டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் வீடியோ டிஸ்பிளே இருக்குது உங்களுக்கு எதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் டேரெக்டாக வியூ ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் இது காசு மாலை டைப் நெக்லஸ் இது சரடு கொடுத்த காசு மாலை தேர்ட்டீன் கிராம்ஸ்லேருந்து இந்த நெக் பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் பேக் செயின் வேணால் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பாம்பே டைப்ல இப்போ வந்திருக்கக்கூடிய புது மாடல் லைக் ஒரு குட்டி குட்டியான செயின் நல்லா கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும் நெக்ல நம்ம பண்ணும்போது நல்லா கம்ப்ளீட்டா கொஞ்சம் ஹெவியா தெரியும் அதே நெக் பீஸில் சில பேர் வந்து கொஞ்சம் கெட்டி மாடலாக கேட்பாங்க இந்த பீஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால்ஸ் பேட்டர்னில் வந்துருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் செயினோட திக்னஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி கிராம்ஸ் வருது இது பேக் செயினோடவே வருது நான் உங்களுக்கு க்ளோஸர் வியூவும் காட்டுறேன் கொஞ்சம் தூரமாக உங்களுக்கு அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதே காட்டுறேன் லுக்வைஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்வையாகவும் தெரியுது நல்லா கொஞ்சம் ஹேங்கிங் டைப்பில் இதுவும் சரடு கோர்த்த மாதிரி வரக்கூடிய காசு மாலை அண்ட் வித் பென்டோட வருது ஃபிஃப்டீன் கிராம்ஸ்க்கு நல்ல பார்வையான நெக் பீஸு அண்ட் இது வந்து மாங்காய் டைப் மாங்காய் டிசைன் வச்சு வரக்கூடியது இது வந்து ஃப்ளக்ஸி டைப் தான் உங்களுக்கு வந்து வியர் பண்ணும்போது செயின் டைப்பாகவும் தெரியும் அண்ட் மாங்காய் வந்து எம்போஸ்டாக இருக்கும் ரொம்ப நல்லா ப்ரிட்டி டிசைனு மாங்காய் மேலேயே உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து லக்ஷ்மி ஒர்க் வந்து மகாலட்சுமி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஃப்ளக்ஸி டைப் காசு மாலை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சரடு கோர்த்த மாதிரி பார்த்தோம் இல்லையா இது வந்து ஃப்ளக்ஸி டைப்பு அழகாக உங்களுக்கு ஒரு ஒரு காசுலேயும் அந்த என்கிரேவிங் டீட்டெயில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இருபத்தி ஒரு கிராம் வருது டபுள் லேயரில் இப்போ நியூலி லான்ஸ்டு பாம்பே டைப் நெக்லஸ் இது நல்லா கீழே அந்த பெண்ணண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்வையா இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் வரும் லைட் வெயிட்டாக இருந்தாலுமே நல்ல கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேட்டன் இது வந்து ஒரு செயின் டைப் இது நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம் இப்போ நியூவாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸில் கொண்டு வந்திருக்காங்க லைட் வெயிட்டில் இந்த பெண்ணெண்ட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைக் லாங் ஹாரமாகவும் காமிக்கலாம் இந்த பென்னண்ட்டை நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இது வந்து ஃப்ளக்ஸி பெண்ணன்ட்டு தான் ஒரு டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன்னாக இது அழகாக வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இந்த பென்னட்டை ஜஸ்ட் நீங்கள் வந்து மேலே ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாலர் செயினாகவும் வரும் இல்லைன்னா லாங் ஹாரம் வித் பெண்ணெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதையே இன்னும் நல்லா ஹையாக வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா நெக்கில் வந்து வியர் பண்ணுற மாதிரி ஒரு நெக் பீஸாகவும் வரும் இது வந்து ட்ரிப்பிள் லேயரில் வரக்கூடிய ஒரு டிசைன் நான் உங்களுக்கு க்ளோஸர் வியூ காட்டுறேன் பாருங்கள் ஸ்டோனும் இருக்கும் அந்த கோல்டு ஃபினிஷிங் பால்ஸும் இருக்கும் ஸோ உங்களுக்கு அழகான ஒரு ராணி மாலை மாதிரி வருது ஒரு சைடில் மாங்காய் முகப்பு ஒரு சைடில் வந்து மூணு காயின் முகப்பு மாதிரி வரும் நாற்பத்தி ஏழு கிராம் வருது அண்டு இப்போ நான் ஒரு அட்டிகவியா பண்ணியிருக்கேன் இல்லையா அதெலாம் ட்ரெடிஷ்னல் கல் வச்சு அடிகை பாட்டுன்னு அதுலேயே லைட் வெயிட் டிசைன் நான் வியாபார பண்ணிக்கிற அந்த பாட்டினோட வெயிட் வந்து நியர்லி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் இது வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸ் பதினஞ்சு கிராம்லேருந்தே இருக்குது ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கிராம்ஸ்லேயே அதில் நிறைய வெரைட்டி இருக்குது பின்னாடி வந்து ஸ்டோன் எப்படி கொடுத்துருப்பாங்க பெண்ணனுக்கு பின்னாடின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் டு செட்டிங் தான் இந்த மாதிரி க்ளோஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபுல்லி க்ளோஸ்டாக பதக்கம் மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு கிராம் வந்து கூட வரும் இதுவும் க்ளோஸ்டு தான் ஓப்பன் கிடையாது உங்களுக்கு ஸோ ஸ்டோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் விழாது இது பாருங்கள் அரும்பு பேட்டர்லேயே கொஞ்சம் மல்டி கலரில் பொடி கல் வச்சு வரக்கூடிய நெக் பீஸு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வருது இது டியூப் செயின் பேட்டனில் ஃப்ளக்ஸியாக வரக்கூடிய ஒரு நெக் பீஸு பெண்ணண்ட்டோடு வந்துடும் இது ரொம்ப அழகாக இருந்து இதுவும் பொம்மை பேட்டன் தான் புதுசாக வந்திருக்கு ட்வெண்ட்டி ஒன் கிராம்ஸு நல்லா அழகான பென்னண்ட் வச்சு வரக்கூடிய ஒரு நெக் பீஸு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கும் ரீசனபிள் வேஸ்டேஜ் உங்களுக்கு கேரளா பேட்டன்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வரும் இது டென் கிராம்ஸ் தான் இந்த நெக் பீஸு கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும் ஷைனிங் சூப்பராக இருக்கும் நல்ல க்ளாஸின் இருக்கும் இவங்களோட ஜுவல்லரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங் இருக்கும் இந்த பென்னன்ட் நான் கண்டிப்பாக இதை மேலே வச்சு காட்டுறேன் நல்லா லென்த்தியாக சூப்பராக இருந்தது அந்த பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி போகிறேன் அவ்வளோ கிட்டியான பால்ஸ் பேட்டன் வித் ஹெவி பென்னெண்ட்டு தேர்ட்டி நைன் கிராம்ஸ் வருது கரெக்டாக சொன்னோன்னா நாலு செவரன் வரக்கூடிய டிசைனு இது வந்து பேக் செயின் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பேக் செயினும் தேவை கிடையாது இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் அதே லென்த்தில் கேரளா பேட்டனில் பார்த்தீங்கன்னா பதினாலு கிராம்லேயும் உங்களுக்கு அந்த ஹாரம் வந்து வச்சுருக்காங்க நல்ல நியூ டிசைன் கூட உங்களுக்கு அந்த பேட்டர்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்கால் டிசைன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பதினெட்டு கிராமு இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் வருது இந்த பாட்டன் பாருங்கள் இது வந்து ட்ரிப்பிள் லேயரில் ரோப் டைப் நெக்லஸ் பாட்டன் அதில் பென்னன்ட் வச்சு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஒன்று எண்ணாமல் வச்சது இன்னொன்று என்னாமல் இல்லாது எல்லாமே இருபத்தி ரெண்டு கிராம் வரும் வித் அழகா அழகாக எல்லாமே பேக் சீனோட வந்துடுது இந்த நெக் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹாரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ கிராம்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது இதை நான் உங்களுக்கு மேலே வச்சு காட்டுறேன் அந்த சாரிக்கு ரொம்ப நல்லா கிராண்டாக தெரிஞ்சுது இந்த பாட்டன் அது ஒரு நெக் பீஸோட நீங்கள் வந்து வியர் வியர் பண்ணும்போது இன்னும் கிராண்டாகவே இருக்குது நல்லா அழகாக இதுவுமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் தான் இது வந்து பாம்பே பேட்டர்ன் பெண்ணெண்டு நல்லா கொஞ்சம் லென்த்தியாக லாங்காக அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா பட்ஜெட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூலி அரைவ்டு ஒரு முகப்பு செயின் கலெக்ஷன் அதிலேயே மல்டி யூசேஜ் மாதிரி சூப்பராக வியோ பண்ணிக்கலாம் மல்டி முகப்பு இன் சிங்கிள் வ செயின் அப்படின்ற மாதிரி வரும் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இப்படி தான் செட் பண்ணோம் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்புறம் அந்த ரிங் டைப் வந்து நம்ம தாலி கோர்க்கிற இடம் இந்த ஸ்க்ரூ டைப் மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக முகப்பு வந்து நம்மளே வீட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முகப்பு வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக கிடைக்குது செயினும் செப்ரேட்டாக கிடைக்குது செயினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம்ஸ் ரெண்டு பவுண்ட்லேயும் உங்களுக்கு அந்த செயின் கிடைக்கும் இப்போ என் கையில் இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் வந்து செப்பரேட் முகப்பு இந்த முகப்பில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு எட்டு கிராம் ஏழு கிராம் எட்டு கிராம்லேருந்து டில் பதினாலு கிராம் வரைக்கும் இந்த முகப்பு வந்து அவைலபிள் இருக்குது ஸ்டோன் வெயிட்லாம் லெஸ் பண்ணி நெட் வெயிட் என்ன அப்படின்றத டீட்டெலாம் அவங்களுக்கு வந்து டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு எனக்கு ரெண்டு பேட்டர்ன் வேணும் அதாவது ஒன்று ஸ்பைரல் மாதிரி வேணும் சிலது வந்து பால்ஸ் வச்ச மாதிரி வேணும் எனக்கு பீகாக் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் ரெண்டு விதமாகவும் வியா பண்ணணும் அப்படின்னா ஒரே முகப்பு செயினில் நீங்கள் அழகாக வந்து மாற்றி மாற்றி போடுற மாதிரி மல்டிபிள் முகப்பு இன் சிங்கிள் செயின் அப்படின்ற கான்செப்ட்டில் இதை நியூவாக இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எதை மாதிரி நீங்கள் வந்து பயர பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு முகப்பு வாங்குறீங்க அப்படின்னா அழகாக வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இப்போ ஒரு அக்கேஷன்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு முகப்பு டெய்லி வேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முகப்பு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டி கலரில் இருக்குது ஸ்பைரலு சிங்கிள் கலர்லேயும் இருக்குது இந்த மாதிரி பீகாக் வச்ச மாதிரி ஃப்ளவர் வச்ச மாதிரி அதுலேயே வந்து ஸ்டோன்லேயே மகாலட்சுமி டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது ரீசெண்டாக தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில பேர் ஸ்டோனில் இந்த மாதிரி முகப்பு வந்து கிடைக்குமா நம்ம கேஸ்டிங்கில் மகாலட்சுமி வச்சு காமிக்கும் போது ஸ்டோனில் கேட்டிருந்தீங்க ஸோ இது மாதிரி பாருங்கள் பால்ஸ்லேயே சிங்கிள் கலரில் மூணு கலர் பால் இருக்குது மூணு பாலுமே மல்டி கலர்லேயும் இருக்குது பட்டர்ஃப்ளையில் ரெண்டு பால் டிசைனும் இருக்குது இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வெயிட் போயிட்டு முகப்போட வெயிட் மட்டுமே ஒரு எட்டுலேருந்து ஆரம்பித்து பதினாலு கிராம் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஹார்ட்டின்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் கலரு பீகாக்கு இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற டிசைன் சிங்கிள் கலரில் ஸ்பைரலு மேல்கிளையும் க்ரீன் அண்டு பிங்க் கலரில் பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் முகப்பை வந்து அந்த செயினோட அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு முகப்பு ரெண்டு முகப்பு வாங்கிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் எத்தனை டிசைன் வேணாலும் மாற்றி மாற்றி ஒரே செயினில் நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு புது ப்ராடக்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரெச்சபுள் பிரேஸ்லெட் கலெக்ஷன் இதுவும் நியூலி லான்ச் ப்ராடக்ட் தான் ஃப்ரம் மகாலட்சுமி கோல்டு அண்ட் இந்த பிரேஸ்லெட் எப்படின்னா பீஸ் ரேட்டு உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டெலிகேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் வேர் ஒரு ஃபேன்சி வேர் மியர் மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் கோல் ஃபினிஷிங்லேயும் இருக்குது ப்ளெயின் கோல்டு ஃபினிஷிங்லேயும் இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம் இந்த ப்ராடக்ட் வந்து இது கொஞ்சம் ஹேண்ட்மேட் இம்போர்ட்டட் ஐட்டம் இது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டெலிகேட்டடாக இருக்கும் ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் வியூவாக பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாமே பீஸ் ரேட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டுக்கு ஷோரூம் போனீங்கன்னா இது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதில் ஷேட் சூப்பராக இருந்தது அந்த ரோஸ் கோல்டில் அதெல்லாம் நல்ல மூவிங்கு அண்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய இம்போர்ட்டட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டுருக்காங்க இதெல்லாமே வந்து மென்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரக்கூடிய செயின் கலெக்ஷன் உமென்க்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து மென்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிடுறேன் ஒரு நாற்பத்தெட்டு கிராமுக்கு வரக்கூடிய இம்போர்ட்டட் கலெக்ஷன் இது மற்ற ஷோரூம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் போடுறாங்க இங்கே ஜஸ்ட் டுவெல் பர்சன்ட்லேயே சூப்பரான கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி சச்சின் செயின் இந்த பின் மாதிரி வரக்கூடிய பேப்பர் கிளிப் செயின்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக அந்த செயினோட நேம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு டில் டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி ஹெவி மாடலில் எட்டு பிடி பத்து பிடி அந்த மாதிரி வந்து லென்த்தியான செயின்ஸ் கலெக்ஷன்ஸும் கூட வந்து மென்க்கு போடுற மாதிரி வச்சுருக்காங்க சில டிசைன் வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த செயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லைக் இது ரெண்டு ரெண்டரை பவுண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஹேண்ட்மேட் சில்கி செயின் சொல்லுவாங்க அப்படியே ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் எல்லா செயின்ஸுக்குமே ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு நேம் இருக்குது பட் அதை டச் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சில்கியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அழுக்கு கூட அவ்வளோ சீக்கிரம் சேராது அப்படின்னு நினைக்கிறேன் அதுலேயே பேப்பர் கிளிப் செயின் இந்த மாதிரி லிங்க் ஒரு செயின் லிங்க் மாதிரி வரக்கூடியது இருக்குது இல்லையா அந்த மாதிரி செயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டிலருந்து ஆரம்பித்து ஃபிஃப்டி சிக்ஸ் கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இல்லையா ரொம்ப சில்கியாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டரை பவுண்டிலேருந்து மூணு பவுண்ட் வரைக்கும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பேப்பர் கிளிப் செயின் மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து நாற்பது கிராமு நாற்பத்தி எட்டு கிராம் அந்த மாதிரி வரும் மோஸ்ட்லி த்ரீ செவரன் ஃபோர் செவரன் ஃபைவ் செவரன் உங்களுக்கு செயின் வரும் இது நல்ல லெந்தி செயின் இது இந்த பட்டை செயின் மாதிரி வருதுல்ல இதெல்லாம் நாலு பவுண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பவுன் வருது இது ரொம்ப கிராண்டாக இருக்கும் சூப்பரான கிராண்டாக இருக்கும் இதுலேயும் இதுவும் இம்பார்ட்டண்ட் பேட்டர்ன் தான் இந்த செயினும் சில்கி செயின் தான் இது வந்து உங்களுக்கு பத்து படி செயின்னு நினைக்கிறேன் லைக் கரெக்டாக சொல்லணும்னா தேர்ட்டி இன்ச் வரும் உங்களுக்கு இந்த செயின் இதுக்கு மேலே நீங்கள் பென்னெண்ட்லாம் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் லென்த்தாக இருக்கும் இந்த செயினுடைய கிராம் வெயிட் வந்து ஃபார்ட்டி த்ரீ கிராம்ஸ் வருது இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹால்மார்க் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் கடைசியாக ஒரு ஃபேன்சியான ஒரு ஐட்டம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து எயிட்டீன் கேரட்டில் வரக்கூடிய லைட் வெயிட் ஒரு ஹேண்ட்மேட் சீன்ஸ் மாதிரி வரும் இதெல்லாமே வந்து அகைன் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் கூட இருக்குது இது வந்து உங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஷோரூம் போட்டுங்க அந்த கலெக்ஷன்ஸும் கம்மிப்பாங்க ரொம்ப சிம்பிளாக வியர் பண்ணுறதுக்கு சில டைமண்ட் குட்டி குட்டி பெண்ணன்ஸ் எல்லாம் போட்டு வியா பண்ணுவாங்க சில இனிஷியல் பென்னன்ஸ் யூனிக்கான ஸ்டைல் பெண்ணன்ஸ் எல்லாமே போடுறதுக்கு அந்த பெண்ணன் ஹைலைட் பண்ணி காட்டோன்னா செயின் ரொம்ப தின்னாக இருக்கும்னு இல்லையா அவங்களாம் இதை சூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கூட எயிட்டீன் கரெட்டில் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுவும் அவைலபிள் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்